பராமரிப்புத்துறை சார்பில் விலையில்லா வெள்ளையாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வழங்கும் விழா தாந்தோணி ஒன்றியம் மணவாடியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயந்தி தலைமை வகித்தார். தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி மற்றும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு 56 பயனாளிகளுக்கு விலையில்லா ஆடுகளை வழங்கினர். ஆடுகளை பயணிகளுக்கு வழங்கி ஆட்சித்தலைவி அம்மா அவருடைய சீரிய திட்டமான விலையில்லா ஆடுகள் திட்டத்தில் இன்றைக்கு பயன்படக்கூடிய தலைவர்களும் பெரியவர்களும் புரட்சித்தலைவி அம்மா அவருடைய ஆட்சி என்றாலே ஏழை மக்களுடைய நலனை அக்கறை கொண்ட அரசாங்கத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அம்மா அவர்கள் தமிழகத்திலே மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த உடனே விலையில்லாத அரிசி, விலையில்லாத மிக்சி, விலையில்லாத கிரைண்டர், விலையில்லாத ஃபேன், விலையில்லாத ஆடுகள், இப்படி எண்ணற்ற தேவைகள் அனைத்தும் ஏழை மக்கள் உழைக்க வேண்டும், வாழ்க்கையிலே அவர்களின் உன்னிப்பாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை பயன்பெறக்கூடிய அத்தனை பயனாளிகளும் மாண்பு அம்மா அவர்களுக்கு விசுவாசமாக நல்ல ஆதரவுகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. ஆடுகள் வழங்கும் திட்டம் உள்ளது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விலையெல்லாம் வெள்ள ஆடுகள் வழங்கப்படுகிறது. இதை நீங்கள் சுலபமாக கையாளலாம். மூணு பெட்டையாடு, ஒரு ஆணாடு. இந்த ஆணாடு 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் இந்த மூணு வெள்ளாடு வாங்கிய பிறகு இது குட்டி போட்டு இன்னும் நீங்கள் அதை வளர்த்து இதன் மூலம் நிரந்தரமான வருமானத்தை ஈட்டலாம். நீங்கள் இதுவரை உங்களுக்கு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் 13,000 செலவு பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. உங்களுக்காக இது மட்டும் இல்லை, இந்த வறட்சி காலத்தில் எல்லாருக்கும் தீவனம் கிடைக்கும். அதனால 700 ஏக்கருக்கு தீவன புல்ல பயிரிடப்பட்டு இப்போ ஆவின் மூலமாக 2 ரூபாய்க்கு பசுந்தி உணவு கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விலையில்லா வெள்ளாடுகளை நீங்கள் நல்ல முறையில் பேணி பார்த்து அதை உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் அவர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு மாநில அமைச்சர் அம்மா அவர்கள் தொடர்ந்து திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் இதுவரை மாநில முதலமைச்சர் அம்மா அவர்களின் உத்தரவுப்படி 5,708 பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையில் 22,832 வெள்ளாடுகள் மகளிருடைய முன்னேற்றத்திற்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த மகளிருடைய முன்னேற்றம் என்பது கிராமத்தில் இருக்கின்ற உழைத்து முன்னேறக்கூடிய மகளிர் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக மாநில முதலமைச்சர் அம்மா அவர்கள் இத்தகைய சீரிய திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக மகளிருடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட ஒரே முதலமைச்சர், ஒப்பற்ற முதலமைச்சர், வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் என்ற புரட்சித்தலைவி அம்மா என்பதை நீங்கள் மனதிலே எண்ணி வருகின்ற ஒவ்வொரு காலங்களிலும் மாநில முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நம்முடைய பகுதி மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மகளிருடைய முன்னேற்றத்தில் முழுமையான அக்கறை கொண்ட முதலமைச்சர் அம்மா அவர்கள் விலையில்லாத கிரைண்டர் மிக்சி, மின்விசிறியை மகளிருடைய முன்னேற்றத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள். பொன்னம்மா ராஜலிங்கம், சிறும்பாயி மருதமுருகன், சாந்தி சுப்பிரமணி, மல்லிகா காளியப்பன், அம்பிகா காளியப்பன், ராமாயி ராஜ், காளியம்மாள் மருதி, சித்ரா ரத்னகுமார், சரஸ்வதி சக்திவேல், நிர்மலா அருணகிரி, லட்சுமி பெரியசாமி, பூங்கொடி பாலசுப்ரமணி, சிறும்பாயி சங்கரன், மாரியாயி பெருமாள், பாக்கியம் முருகன், பாக்கியம் முருகன் வாங்கம்மா, லட்சுமி மருதை வாங்கம்மா, லட்சுமி லட்சுமி மருதை 35 லட்சுமி மருதை ஜான் பிபி காதர்ஜலி, ரஹிமா பிபி, அப்துல் சலாம், வள்ளியம்மாள் பழனிசாமி, மாரியாயி மருதன், தெய்வானை செல்வராஜ், கோதுமணி கிருஷ்ணன், சங்கிலீஸ்வரி தமிழ்ச்செல்வன், வேல்மயில் லட்சுமணன், சாவித்திரி ராஜேந்திரன், செல்வராணி கண்ணன்,
சித்ரா ரவி, உமா மாரியப்பன், வரதம்மாள் முருகேஷ், ஜோதிமணி தர்மலிங்கம், வெண்மதி இளங்கோ, சரஸ்வதி முருகன். போ